இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் திரு அவையில் குற்றங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன என்றார். அந்த குற்றங்களுக்கான தண்டனை வகைகள் யாவை என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 1312 திரு அவை தருகின்ற தண்டனை வகைகளை பற்றி கூறுகிறது. அந்த சட்ட எண்ணின் முதலாவது பிரிவு திரு அவை அளிக்கும் தண்டனைகள் பொதுவாக இரண்டு வகைப்படும் என்று கூறுகிறது. அவை ஒன்று குணமளிக்கும் தண்டனைகள், அதாவது மெடிசினல் பெனால்டிஸ் அல்லது கண்டனங்கள், அதாவது சென்சர்ஸ். இரண்டாவது பரிகார தண்டனைகள், அதாவது எக்ஸ்பியேட்டரி பெனால்டிஸ். அன்பார்ந்தவர்களே, சட்ட எண் 1312 இரண்டாவது பிரிவு ஒரு கிறிஸ்துவின் விசுவாசியிடமிருந்து ஓர் அருள் வாழ்வு சார்ந்த அல்லது இம்மை நலனை பறிக்கின்ற மற்றும் இயல்புக்கு மேற்பட்ட திரு அவையின் நோக்குடன் ஒத்திருக்கின்ற வேறு பரிகார தண்டனைகளை சட்டம் ஏற்படுத்த முடியும் என்று கூறுகிறது. மேலும் அதே சட்ட எண்ணின் மூன்றாவது பிரிவு சட்ட எண்கள் 1339 மற்றும் 1340 குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனை பரிகாரங்களும், அதாவது பீனல் ரெமடிஸ், தவ முயற்சிகளும், அதாவது பெனன்சஸ் பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகிறது. தண்டனை பரிகாரங்கள் சிறப்பாக குற்றங்களை தவிர்ப்பதற்கும் தவ முயற்சிகள் ஒரு தண்டனைக்கு பதிலாகவோ அல்லது அந்த தண்டனையை அதிகப்படுத்தவோ பயன்படுத்தப்படுகின்றன. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.